இயேசுவில் பிரியமானவர்களே, அனிமேமதா ஜபக்குழுவின் காலை பணித்துளி நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தியானத்தின் கடவுள் பணித்துளிகள் ஒவ்வொரு நாளும் நம்மை நனைத்து அவர் பிரசன்னத்திலும் இறை வார்த்தையில் வளர்வோம், வாழ்வை வெற்றியாக்குவோம், சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். அமேன். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஓஎல்எஸ் பிரேயர் டீம் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று ஆண்டவர் நம்முடன் இறைவாக்கினர் எரேமியா எழுதிய நூல் 30வது அதிகாரம் 19வது இறைவசனத்தின் மூலமாக பேசுவதை தியானிப்போம். அவர்களிடமிருந்து நன்றி பாக்கள் எழும்பி வரும், மகிழ்ச்சியுறுவோரின் ஆரவாரம் கேட்கும். அவர்களை நான் பல்கி பெருகச் செய்வேன், அவர்கள் எண்ணிக்கையில் குறைய மாட்டார்கள். நான் அவர்களை பெருமைப்படுத்துவேன், இனி அவர்கள் சிறுமையுற மாட்டார்கள். அன்புக்குரியவர்களே, இன்று ஆண்டவர் நாம் மகிழ்ச்சியுடனும் ஆரவாரத்துடனும் நன்றி பாடல்களை பாட அழைக்கின்றார். ஏனெனில் நாம் எண்ணிக்கையில் குறையாமலும் சிறுமையுற்று போகாமலும் நம்மை பழகி பெருகச் செய்ய வைத்து பெருமைப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுத்துள்ளார். நாம் அதை தியானித்து உரிமையாக்கிக் கொள்வோமா? உலகத்திலே மிகச்சிறந்த அருங்காட்சியகங்களில் ஒன்று கெய்ரோவில் உள்ளது. அங்கே 10 முதல் 12 அடி உயரமும் 5 முதல் 6 அடி அகலமும் கொண்ட பெரிய கல் தூண் ஒன்று உள்ளது. அதில் ஒரு புறம் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. அது எகிப்திய பார்வோன் 2வது ராமசேசால் உண்டாக்கப்பட்டது என்று குறிப்புகள் கூறுகின்றன. அது கிமு 1400ஆம் ஆண்டு கல்வெட்டு. 2வது ராமசேசின் வெற்றி அதில் பொறிக்கப்பட்டுள்ளது. அந்த கல்வெட்டின் கடைசியில் இஸ்ரேல் முற்றிலும் அழிந்து போனது, அவர்கள் சந்ததியை கூட இனிமேல் பார்க்க முடியாது என்று மிகுந்த கர்வமாக ராமசேஸ் குறிப்பிட்டிருந்தான். பெருமை நிறைந்த அந்த பார்வோனுக்கு இஸ்ரவேலின் கடவுள் மூவொரு இறைவனை தெரிந்திருக்கவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் மூவொரு இறைவனின் இரக்கத்திற்கு சாட்சியாக என்னாலும் நிலைத்திருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அவனுக்கு தெரியாது. இஸ்ரவேலர் அழிக்கப்பட்டார்கள் என்று பெருமிதத்தோடு கல்வெட்டு உண்டாக்கினவனின் இனமே இன்று இல்லை. ஆம், இஸ்ரவேலரை ஒடுக்கிய பார்வோன் காலத்து எகிப்தியர்கள் இன்று எகிப்தில் இல்லை. வேறு ஜனங்கள்தான் எகிப்தில் குடியேறி வாழ்கின்றனர். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் எத்தனையோ அழிவை சந்தித்தாலும் இறைவன் அவர்களை முற்றிலும் அழிந்து விடாமல் அவர்கள் மேல் பேரன்பு வைத்து அவர்களை பெருகச் செய்திருக்கிறார். அவர்கள் இல்லாமல் அழிந்து போவார்கள் என்று எதிர்பார்த்த மக்கள் மத்தியில் ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு தனி நாட்டை கொடுத்து அவர்களை பழகி பெருகச் செய்திருக்கிறார். அவர் தமது வாக்குத்தத்தங்களை குறித்து உண்மையுள்ள ஆண்டவராயிருக்கிறார். அவர் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோவுக்கும் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நினைத்தருளி அவர்களை நட்சத்திரங்களைப் போல பெருகச் செய்கிறவர். இஸ்ரவேலரை அடிமைப்படுத்தியவர்களும் கொடுமைப்படுத்தியவர்களும் இன்று பூமியில் இல்லை. ஆனால் யாக்கோபு கீழே வேர்பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் காலம் வரும் என்று ஆண்டவர் அவர்களுக்கு வாக்கு கொடுத்ததைப் போல இன்று அவர்களை ஆசீர்வதித்து வருகிறார். இஸ்ரவேலின் விவசாயத்துறை உலகமே திரும்பி பார்க்கும் நிலையில் உள்ளது. எங்களால் உலகத்திற்கே உணவுப் பொருட்கள் வழங்க முடியும் என்று சொல்லும் அளவுக்கு ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். நாம் ஆண்டவருடைய மக்களாயிருந்தால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து பெருகச் செய்வது உறுதி. சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிப்போம். நன்மைகள் பல செய்து எங்கள் வாழ்வை வளமாக்கிய நல்லவரே, நாங்கள் உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் உமக்கு நன்றி பாக்கள் பல நாள்தோறும் நாவினால் பாடி மகிழவும், இஸ்ரேல் மக்களை ஆசீர்வதித்து பழகி பெருகச் செய்தது போல எங்களது தலைமுறையையும் 1000 தலைமுறைக்கும் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு உம்முடைய கட்டளைகளை கடைபிடித்து வாழவும் அருள் புரியுமாறு எங்கள் ஆண்டவரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே, ஆமேன். God bless you. இந்த நாள் நன்றி பாடல்கள் பாடும் நாளாக அமைய வாழ்த்துக்கள்.